நண்பர் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கவியரசன், எம் கே பிச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த கோலிக்கொண்டை பூச்செடி வந்து விதையிலேருந்து எப்படி சுலபமாக வளர்க்குறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த செடி பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் இந்த வழியில் நம்ம ஒரு ஆள் உயரம் வளர்க்கும் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு கோழிக்கொண்டை செடியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் குருவியெல்லாம் கூடு கட்டியிருக்குன்னா பாருங்களேன், அந்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெண்டு நண்பர்களை வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருந்தோம் ஏற்கனவே, அவங்கள பற்றி நிறைய பேர் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி இருக்காங்க, யார் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். மொத்தமாக ரெண்டு அணில் குட்டிங்க வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் பையன், ஒருத்தி வந்து பொண்ணு, ரெண்டு பேருக்குமே இன்னும் பேர் வைக்கலை. ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு பையன் பேர், ஒரு பொண்ணு பேர் வந்து சொல்லுங்கள், தமிழ் பேராக சொல்லுங்கள். ஸோ அதில் எந்த பேர் வந்து பிடிச்சிருக்கோ அதில் வந்து நம்ம முடிஞ்ச குலுக்கல் முறையில் கூட தேர்ந்தெடுத்து அந்த பேரை வந்து நம்ம இந்த அணில் குட்டிங்களுக்கு வந்து வைக்கலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே தாயை இழந்து ரெண்டு அணில் குட்டிகளை நம்ம வந்து எடுத்து பால் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பதிவு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த ரெண்டு அணில் குட்டியும் எப்படி இருக்குதுன்னு நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு பதிவு அது கொடுக்குன்னு நினச்சிட்டு இருந்தால் கொடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ இதில் ஜஸ்ட் இவங்களோட அப்டேட் மட்டும் பாருங்கள். இவங்களை தனியாக எப்படி வளர்க்குறோம், என்னென்ன வந்து நம்மகிட்ட அடம் பண்ணுறாங்கன்றது எல்லாமே தனி ஒரு பதிவாகவே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் நம்ம வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப குறுகிய காலத்தையே ஒரு அழகான பூச்செடி வளர்க்கணும் அப்படின்னா இந்த கோழிக்கொண்டையை வந்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்க்கலாம். பூக்களுக்கு அடியில் இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கலரில் ரொம்ப சின்ன சின்னதாக கடுகை விட ரொம்ப சின்னதாக விதைகள் வந்து இருக்கும். இந்த விதைகள் வந்து நம்ம போட்டு புது செடிகளை வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். கோழிக்கொண்டை செடி வந்து கட்டிங்ஸ்லேருந்து உற்பத்தி பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. சப்போஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். பட் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து விதைகளில் இருந்து தான் வந்து நாற்றுகள் வந்து உற்பத்தி பண்ணி வந்து செடியாக வளர்ப்பாங்க. மாடித்தோட்டத்தில் வளர்த்தாலும் சரி, ஏக்கர் கணக்கில் வளர்க்குறவங்களும் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு கால் கிலோ அந்த மாதிரி விதையை வந்து தேவைப்படும், அவ்வளோதான் தேவைப்படும். ஸோ நம்ம இந்த ஒரு க்ரோ பேக்குக்கு போடுற விதைகள்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப அதிகம். நான் சும்மா ஒரு சோதனை முயற்சியாக தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஹைப்ரிட் ரகத்தை சேர்ந்த ஒரு செடி தான். பூக்கள் வந்து ரொம்ப நல்ல பெருசாக பந்து மாதிரி இருக்கும். அதே மாதிரி செடியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் உயரத்துக்கு நல்லா பெருசாகவே வளரும். மண் கலவைன்னு பார்த்தோம் அப்படின்னா செம்மண்ணும் மக்கிய தொழு உரமும் பாதிக்கு பாதி, அதாவது நீங்கள் இப்போ 1.5 பக்கெட் செம்மண் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு 1.5 பக்கெட்டு, முடிஞ்சால் அதோட கொஞ்சம் கம்மியாக ஒரு பக்கெட் இந்த மாதிரி மக்கிய தொழு உரம் ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா மக்கிய தொழு உரம் வந்து எப்பயுமே சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று, அதிகமாக போட்டிங்க அப்படின்னா செடிகள் காஞ்சிரும். இது வந்து 5 நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு. ஒரே ஒரு செடி வந்து எனக்கு வந்து முளைச்சிருந்தது, என்னடா அது இவ்வளோ விதைகள் போட்டோம் ஒரே ஒரு செடி தான் முளைச்சிருக்குன்னு நானும் ஃபஸ்ட் ரொம்ப ஷாக் ஆனேன். பட் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விதைகளும், மேக்ஸிமம் எல்லா விதைகளுமே வந்து முளைக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக நமக்கு வந்து 12 நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு. அங்கங்கே பரவலாக நிறையா விதைகள் முளைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த கோழிக்கொண்டை விதைகள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து முளைக்கிறது கிடையாது, கொஞ்சம் டிலேவாக ஒரு செடி முன்னாடி முளைக்குது, ஒரு செடி பின்னாடி முளைக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்ல தரமான உயரமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நாற்றுகளை மட்டும் வச்சுட்டு மீதி நாற்றுகள் எல்லாமே கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செடியும் நல்லா புஷியாக நல்லா அழகாக வந்து வளரும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக 16 நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு. கோழிக்கொண்டையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 3 மாத பயிர் அப்படின்னு சொல்லலாம். 90 நாள்லேயே நமக்கு வந்து செடி வளர்ந்து பலன் தந்துடும். நீங்கள் ஹைப்ரிட் செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூக்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 தடவைக்கும் மேலே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மகசூல் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தரையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த செடிகள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதிலேருந்து விதைகள் கீழே கொட்டை புது செடிகள் வந்து உங்களுக்கு அங்கேயே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு குறைஞ்சது ஒரு 50-60 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து பூவே வைக்க ஆரம்பிச்சிடும். இந்த செடியே பார்த்தோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 25 நாள் கழித்து எடுத்துகிற பதிவு, கிட்டத்தட்ட 1 மாதம் தான் ஆயிருக்கு. ஆனால்
செடி வந்து வளரக்குள்ளே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இலைகள் வந்து நல்ல பசுமை நிறத்தில் இருந்தாலும் தண்டு பகுதி வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதிலே வந்து ஒரு சில செடிகளில் பார்த்தோம் அப்படின்னா இலை பச்சை நிறத்தில் இருக்கும், தண்டு பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரி அதுவும் ஒரு மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கும். இது ரெண்டுமே வந்து இப்போ ஒரே செடியிலேருந்து எடுத்த விதையை தான் இப்போ நம்ம வந்து போட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த ரெண்டு கலருமே வந்து நம்மளுக்கு வந்து முளைச்சிருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். இது பார்த்தோம் அப்படின்னா நான் சரியாக 35 நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு. நான் வந்து அடியில் ரொம்ப சின்னதாக இருந்த நாட்டுகளை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டேன். அந்த ரெண்டு பச்சை நாட்டுகளும் சின்னதாக தான் இருக்குது, பட் அதை நான் அப்படியே விட்டுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பூ வந்து பெருசாக பூக்காது. நான் ஒரு சோதனை முயற்சிக்காக இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்துலேயோ இல்லை தோட்டத்துலேயோ, நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு க்ரோ பேக்குக்கு இது வந்து 15x15 க்ரோ பேக்கு, ஒரு க்ரோ பேக்குக்கு ரெண்டு செடி வைக்கலாம். இது வந்து 45 நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு. இப்போயே வந்து மொட்டுகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் சின்னதாக ஒரு கண்டெய்னரு இல்லை பக்கெட்டில் வைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு செடி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா பூக்கள் பூக்கும். நீங்கள் அளவுக்கு வைக்கிறீங்கன்னா அப்படியும் வைக்கலாம். இல்லை நான் வந்து பார்க்க ரொம்ப அடர்த்தியாக கும்பலாக பசுமையாக இருக்கணும், பூக்களும் வந்து பூக்கணும், இது வந்து அடர் சிவப்பு நேரத்தில் பூக்கள் பூக்கும், ஸோ அப்படிங்கக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் செடி உங்களுக்கு ரொம்ப பெருசாக வளர்கிறதோ நிறைய பூக்கள் பூக்கிறதோ கிளக்கிளையாக வைக்கிறதோ அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் இந்த மெத்தடில் வளர்த்திங்க அப்படின்னா நீங்கள் தரையில் வளர்க்கக்குள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நாற்றுகள் வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு நாற்றையும் தனியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு நாற்றுகள் வளர்ந்ததுக்கப்புறமா எடுத்து தாராளமாக தண்ணியை நடவு செய்யலாம். அப்படி செஞ்சு நீங்கள் தண்ணி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து செடி ரொம்பவே சூப்பராக வளரும். இடம் இல்லை, நம்ம மாடி தோட்டம் வளர்க்கக்குள்ளே வேறு வழியே கிடையாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியாக 50 நாட்கள் கழித்து எடுத்து ஒரு பதிவு. பூக்கள் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்கு பூக்கள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு தான் பூ வருமா, இன்னும் பெருசாக வளராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வளரும். நம்ம இந்த க்ரோ பேக்கில் இவ்வளவு செடிகள் வச்சுருக்கிறதுனால அடியில் சூரிய ஒளி வந்து கிடைக்காத செடிகளில் வந்து பூக்கள் அந்தளவுக்கு இருக்காது. எந்த செடிக்கு அதிக சூரிய ஒளி கிடைக்குதோ அந்த செடி மட்டும் நல்லா பெருசாக வளரும். அதில் நிறையா பூவும் பூக்கும், ஆனால் அளவில் சின்னதாக இருக்கும். நீங்கள் தரையில் வைக்கிறீங்க, உங்களுக்கு இடம் இருக்குங்குள்ளே ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து க்ரோ பேக்கில் வைக்கக்குள்ளேயும் ஒரு க்ரோ பேக்கு ரெண்டு செடி வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூ வந்து பெருசாகவே இருக்கும். கோழிக்கொண்டையை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த பேர் வந்திருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பூவோட அமைப்பு வந்து பார்க்குறதுக்கு கோழியோட கொண்டை மாதிரியே இருக்கும். குறிப்பாக இந்த சண்டை கோழியெல்லாம் பார்த்துருப்பீங்களே, அதோட கொண்டை வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்குங்கிறதுனால இந்த பேருக்கு இந்த செடிக்கு பூவுக்கு வந்து இந்த பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த இந்த செடியிலிருந்து தான் நான் வந்து விதைகளை வந்து சேகரித்து இந்த செடியவே வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு செடி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அந்த பூவுக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குருவி வந்து கூடே கட்டியிருக்கு. அந்த அளவுக்கு பூக்கள் வந்து நல்லா பந்து மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். இந்த செடியில் வந்து பூக்கள் பறிக்கிறதே இல்லை, அப்படியே விட்டுருக்கோம். அப்படி இருக்கக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இவ்வளோ பூக்கள் இருக்குது, இவ்வளோ கிளைகள் இருக்குது. நீங்கள் இன்னும் பூக்கள் பறிச்சிங்க அப்படிங்குள்ள என்ன ஆகணும், இன்னும் நிறைய கிளைகள் வந்து அதுலேருந்து நிறைய பூக்கள் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. நன்றி.